அச்சம்பா புல்லு புல்லு அந்த பக்கம் திரும்பிட்டா பணம் தேடிய கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நான் வீட்டுல வந்து கொண்டாந்துறேன். உனக்கு அந்த வீட்டுல என்ன பெருமை எனக்கு தெரியாது. உனக்கு தட்டுல சோத்தை வச்சு வாசல்ல வைக்கிறாங்களே அந்த வீட்டுலதான் உனக்கு செல்வாக்கே இல்லையா ஐயா? எனக்கான செல்வா கிடையாது. இருங்கடா உங்களெல்லாம் கொஞ்ச நேரத்துல வந்து வேலைக்கு வாங்குறேன்டா. பெரிய மாட்டியாவாரி பேர் தான் பெத்த பேர் சுட்டுலாம ஏடா சீட்டார வாரீங்க நீங்க என்னங்க. வணக்கங்க. வணக்கம். என்ன விஷயம்? என்னமோ தெரியலங்க, இன்னைக்கு கார் திடீர்னு மக்கர் பண்ணுது. அப்படியா? ஏங்க அடிக்கடி இப்படி ஆகுமா என்ன? இல்லங்க, இன்னைக்கு தான் திடீர்னு. ஐ திங்க் கார்பரேட்ல ஏதோ தூசு படிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிரைவர், எஸ் சார். வண்டிய க்ளீன் எடுத்துக்கிட்டு நம்ம இடத்து கொண்டு வா. மேடம், அது வரைக்கும் நீங்க இங்கே வெயிட் பண்ண போறீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எங்கூடவே கார்ல வந்து எங்க ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்களே. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இடம் ஒரு மாதிரியான இடம். ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். கம் ஆன். நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். கம் ஆன். வாங்க சார். வாங்க. நான் நடத்திட்டு இருக்க உலக கலையரங்கத்தின் அலுவலகம். ஓ, இட்ஸ் நைஸ். தேங்க் யூ. வாங்க, அப்படி வாங்க. அதை விட விலமதிக்க முடியாதவரை என் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். நம்ம கார் வர வழியிலேயே ரிப்பேர் ஆயிடுச்சு. நல்ல வேளை இவர் அந்த பக்கமா வந்து என்ன தான் கார்ல கூட்டிட்டு வந்தாரு. ஓ, தேங்க் யூ. உட்காருங்க. தேங்க் யூ. மம்மி, இவர் பேர் கலைமணி. ஏதோ பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்கு. பார்வையிலே தெரியல பாப்பா. ஆமாமா மம்மி, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கலைஞர்களும் அடிக்கடி வெளிநாடு போய் புகழோட திரும்பி வரதுக்கு காரணமே இவர் தான் மம்மி. மிஸ்டர் கலைமணி, எங்க ரீட்டாவுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் வர்றதுக்காக தான் உங்க சந்திப்பே ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மம்மி, அதையே இவரும் சொன்னாரு. தம்பி, குழந்தை பிறந்து தொட்டில போட்ட உடனே தொட்டில மிதிச்சா பாரு சும்மா டை டைன்னு. அப்பயே முடிவு கட்டிட்டேன், இது கலக்கின்னு பிறந்த பிள்ளைன்னு. அன்னைக்கு கால்ல கட்டின சலங்கதான் தம்பி. அடா அடா, அதோட அரங்கேற்றத்துக்கு 45,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். ஏன் அழகு படி எனக்கு கூட இப்பதான் லேசா ஞாபகத்துக்கு வருது. சம் ஃபெமிலியர் நேம், ஐ திங்க் ரிட்டையர்ட் செல்வநாயக தலைமை வச்சு. எங்க புரோகிராமுக்கு தலைமை வச்ச மச்சான் அவர் ரிட்டையர்ட் ஆனார். தம்பி, குழந்தையோட புரோகிராம எப்படி நடத்துறதுன்னு அப்போ நீங்க சொல்றதுல இருந்து அரங்கேற்றத்துக்கு அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் அயல் நாட்டுல நடக்கணும் போல இருக்கு. அதுவும் நீங்க வந்து தலையிட்டு தான் நடக்கணும்னு இருக்கு பாருங்க. இத்தனை நாள் நான் ஃபாரின் அனுப்பி வச்சவங்களுக்கு எல்லாம் என்னாலதான் பெருமை. ஆனா இப்போ நம்ம ரீட்டா அனுப்பி வைக்கிறதுனால
எனக்கே ஒரு புது பெரும் ஏற்பட போகுது. நம்ம கழுது மிக நல்ல கழுது, வெளிநாட்டு கழுத போல நாகரீகம் இல்ல, உடல் வாட்ட சாட்டம் இல்ல, ஒண்ணு மூக்கு மட்டும் இல்ல. நம்ம கழுது. ஹே பொன்னி, வா வா வா. யார் யா நீ? பொன்னி, என்னை மறந்து விட்டாயா? அன்பே, முன்பே நான் வந்திருக்க வேண்டும். ராஜமானியம் இதுவரை ஒழுங்காக வந்து கொண்டிருந்தது, தற்சமயம் தகராறு. விட்டேனா? தலைநகர் வரை கோபத்துடன் சென்று பரவாயில்லை என்று வந்துவிட்டேன். என் அன்பே, மரியாதையாடுவேன். நீயும் இந்த கழுதி இல்லாம என்னால வாழவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, வா மாமியார் வீட்டுக்கு போலாம். ஐயோ விடியா! அணங்கே இணங்கு! விடியா! அணங்கே இணங்கு! ஐயோ விடியா! அணங்கே இணங்கு! ஐயோ, என் கைய பிடிச்சு எடுக்கறானே! கைய பிடிச்சு எடுக்காமே புடவைய பிடிச்சு எடுக்கிறதுக்கு நான் என்ன பிச்சாரனா? நான் தார் பிரச்சனராஜன் சமயத்த வா, குதிரை மேல ஏறிட்டு போலாம். ஐயோ, என்னை யாரு காப்பாத்த மாட்டீங்களா? ஐயோ, என்ன காப்பாத்துங்க! ஏண்டா, என் கிராமத்து பொண்ணு நீ பலாத்காரம் பண்றியா? உன்னை என்ன செய்யறேன் பாரு. உன் கிராமத்து பொண்ணுன்னு உன்ன ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? இந்த பொண்ணு கிட்ட எனக்கு தான் அதிக உரிமை இருக்குது. இவ என் பொண்டாட்டி. ஐயோ, இல்ல இல்ல, காது கொடுத்து கேட்காதீர்கள். இவ என் வீட்டுக்காரி. பெரிய மனுஷங்கடா எப்போது இப்படித்தான் உதவி பண்ற மாதிரி வந்து கதையை தனக்கு காதலமா திருப்பிப்பாங்க. நீ பெரிய மனுஷன், உன் கதையாதான். நீ தான் புருஷனா? ராஜாதி ராஜ சொக்கறீங்க. ஜோசப் சுல்தான் பொண்ணு சொல்லிருக்கா? 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 பாடி போலாம். ஐயோ, என்ன காப்பாத்துங்க! ஐயோ, காப்பாத்துங்க! பாடி, காப்பாத்துங்க! பிடிக்க மாடி. அடியாய், அடியாய்! இவன் என் புருஷன் இல்லைங்க, யாரோ அயோக்கிய திருட. என்ன நம்புங்க? என்னமா அது, நீ சொன்ன அடையாளம் எல்லாம் அப்படியே இருக்கு. அதே மீச, அதே ராஜா ட்ரெஸ், அதே கம்பீரமான முகம், அதே புசு புசு. ஆனா ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு. நீ சொன்ன மாதிரி எலும்பிச்சம்பழத்தை இவருடைய மீச தாங்குதான்னு பாப்போம். என்னங்க? என்ன சிரிக்க வைக்காதீங்க, இருமல் வருது. ஆனா எலும்பிச்சம்பழத்துக்கு எங்க போறது? அதுக்குதான் கைவசம் எப்பவும் தயாரா வச்சிருக்கிற எலுமிச்சம்பழம். ஐயா ராஜாதி ராஜ சொக்கலிங்க ஜோசப் சுல்தான் நான் தான். தெரியும், இந்த எலுமிச்சம்பழத்தை இந்த மீச தாங்குமா? இந்த எலுமிச்சம்பழம் என்னையா, அந்த தேங்காயே வச்சாலும் இந்த மீச தாங்கும். பார்க்கலாம். தாங்குது, தாங்குது! இவன் புருஷன் தான். உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். நீ மட்டும் என்கிட்ட போய் சொல்லாம பொன்னி, நான் ஒரு புள்ளி வச்சேன்னா அதுல மாற்றமே கிடையாது. என்கிட்ட நீ நல்லா மாட்டிக்கிட்ட. நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றமில்லை, நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றமில்லை. கல்யாணமான கன்னி பெண்ணே பொன்னம்மா, நீ காட்டுக்குட்டி நான் ஒரு காடு வெட்டி. நீ காட்டுக்குட்டி நான் ஒரு காடு வெட்டி. நீ பாட்டு வேஷம் போட்ட போதும் காதல் உண்டம்மா. நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றமில்லை, கல்யாணமான கன்னி பெண்ணே பொன்னம்மா. நான் வாட்டமுள்ள போர்வை தந்தால்
நமக்காகாது. வாய்க்கால் பக்கம் தண்ணீர் வந்தால் வயலுக்காகாது. நான் வாட்டம் உள்ள போர்வை தந்தால் குளிருக்காகாது. கோடை காலம் நாம் கோடை பக்கம், கோடை காலம் நாம் கோடை பக்கம். மேடை போட்டு நாடெல்லாம் ஆடக்கூடாது, ஆடக்கூடாது. என்னை ஏற்றுக்கொள்ளாது. நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றமில்லை. கல்யாணமான கன்னி பெண்ணே பொன்னம்மா. நான் தித்திப்பான சங்கதி சொன்னால் வேண்டாம் என்றாய. முத்துப்பல்லில் முத்தம் இட்டால் சத்தம் செய்வாய. நான் தித்திப்பான சங்கதி சொன்னால் வேண்டாம் என்றாய. கூந்தல் தொட்டு என் மார்பில் இட்டு, கூந்தல் தொட்டு என் மார்பில் இட்டு சாந்து போட்டு நெற்றீரன்னை தழுவக்கூடாது, தழுவக்கூடாது. கொஞ்சம் தந்தால் ஆகாது. நான் போட்ட புள்ளி அஹ ஒரு மாற்றமில்லை. கல்யாணமான கன்னி பெண்ணே பொன்னம்மா. நீ காட்டு குட்டி நான் ஒரு காடு வெட்டி, நீ பாட்டு வேஷம் போட்ட போதும் காதல் உண்டம்மா. நான் போட்ட புள்ளி ஒரு மாற்றமில்லை. கல்யாணமான கன்னி பெண்ணே பொன்னம்மா. யாரது? பொன்னியா? மருதாய் மவளா? ஆமாம் பாப்பா, என் ரெண்டு கண்ணால பார்த்தனா பொய் சொல்லுவனா? இப்ப மோகன் வேற ஆபீஸ் விஷயமா என் கூட பேசணும்னு கூப்பிட்டு அடைச்சிருக்கான். என்ன கேட்க போறானோ, எதை எதை கலக்க போறானோ. நான் வரேன். மேனேஜர் சார், நமக்காக நம்முடைய நிலத்துல கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு நிலத்தை பிரிச்சு அவங்களுக்கே கொடுத்துடலாம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணும் நினைக்கல. ஆனா ஏழைகளை படிச்சா ஆண்டவனே அவங்க மேல கவலை இல்லாம இருக்காரு. பாருங்களேன், ஆண்டவன் நினைச்சிருந்தா இந்த நாட்டுல இருக்கிற ஏழைய பூரா ஒரு நிமிஷத்துல பணக்காரன் ஆக்கிருக்கலாம். அகிலியே, ஓ, ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனை பத்தி பேசுறாப்புல இருக்கு. அம்மா, இந்த மேனேஜர் கடவுளுக்கு பயந்தவராவும் தெரியல, மனித சமுதாயத்துக்கு பயந்தவராவும் தெரியல. பாத்தா அவங்க பயப்படுவேன். மேனேஜர் ஏழைகளுக்கு சட்டப்படி தர வேண்டிய வசதிகளை செய்ய மாட்டேங்கிறார். சட்டம் அங்க பாஸ் ஆயிட்டா போதுமா? இங்க ஏன் பங்களாவில பாஸ் ஆக வேண்டாமா? அம்மா, என்ன சொல்றீங்க? அது என்ன, ஏழைங்களை பத்தி அவ்வளவு இறக்கம் உனக்கு? எங்க அம்மாவும் ஒரு காலத்துல ஏழையா இருந்திருக்காங்களே. அது இல்ல, இப்போ உனக்கு வேண்டியவங்க யாரோ ஏழையா இருக்காங்க, அதனால இப்படி பேசுறேன். இந்த இடத்துலதான் என்ன பத்தி நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்பதான் உன்னை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். கண்ட பெண்களோட சுத்தறியாமே. இந்த சேதி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இது உங்க அப்பா கௌரவத்துக்கு பங்கம் இல்ல. என் புருஷனோட எஸ்டேட்டை இதுவரை எப்படி நிர்வாகம் பண்ணேனோ இனிமேலும் அப்படியே நடக்கும். ரீட்டா பத்தி நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆரம்பமே அவளே கல்மனி, அதுக்குள்ள எப்படி முடிவுக்கு வருது? ஆஹா, அவளை பார்க்க சொல்லு, கல்யாணம் அடிக்கிற மிஷின் மாதிரி என் கண்ணுக்கு குல்லு 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 குல்லுன்னு தெரியறான். அவளை பார்க்க விடுறான், அவகிட்ட பேச விடுறான். டேஜி, எல்லாம் மம்மி கிட்ட கேட்டுட்டு இருந்தா சில்லி கொஸ்டின் சொல்லிடுவாங்க. உன் இஷ்டம் போல நடந்துக்கோன்னு எங்க மம்மி எனக்கு 13 வயசுலயே சொல்லிட்டாங்க. மிஸ்டர் கலிமி, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பாக்கியமா நினைக்கிறேன்.
உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. போய் சொல்றேன், உனக்கு எங்கிட்ட நன்றியே இல்ல. ஆமா இருந்ததுன்னா இப்படி எங்கிட்ட இந்த நாலஞ்சு தள்ளி நிப்பியா? Darling, give me a kiss. Come on. No. Oh, வெக்கமா இருக்கா? All right. நான் கண்ணை முடிக்கிறேன், நீ கூட. Come on. வா, கிட்ட வா. ஒரு முத்தம் கூட. Come on. Please. வா. சீக்கிரம் வா. Please. ஒரே ஒரு முத்தம் கூட. இப்ப கூட பாத்தங்க, அவருடைய கலையரங்கத்துல ஏதோ ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி ரீட்டா வளர்த்துட்டு போயிட்டு இருக்கான். பெண்ணென்றா ஒன்றென்றோ அதையா
கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன ஆயிடுச்சு? நீங்க பேசுறத பார்த்தா ஒரு பட்டிக்காடு மாதிரி இருக்க தவிர ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரியே இல்லீங்க. இவங்க யாரும் உங்களுக்கு தெரியுமா? இவர்தான் மிஸ்டர் தலைமன். இவர் மூலமா தான் இந்த சேர்ஜி என்ன ஃபாரின் டூருக்கு ஏற்பாடு செய்ய போறாரு. ஃபாரின் டூருக்கு எதுக்காக? நம்ம நாட்டை பத்தி வெளிநாட்டுல இருக்கிற பெருமையை கிடைக்கிறதுக்காகவா? சுனோஜி, 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 நோவா பவுடர்.